கிளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஏறான 1/4 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 1/2 கிலோ எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1/2 கேஜி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்ப்போம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். தாளிஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து உப்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 4, புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது இப்போ தட்டுப்பட வாயிலுன்றதுக்காக அரைச்சி விட்டு ஊற்றிடலான். எல்லா பொருட்களும் 2 பட்டை பிரிஞ்சி இலை 2, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மசாலா பொடி 1/2 ஸ்பூன், கிராம்பு 5 லவங்கம், ஏலக்காய் 2, சோம்பு தாளிக்க 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மசாலா பொடி 1/2 ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜூஸ் பிழிஞ்சி விட தயிர் கொஞ்சம். குக்கர் காஞ்சிடுச்சு. எண்ணெய், கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் பாதி, நெய் பாதி சேர்க்க போகிறேன். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சு கட் பண்ணிவிட்டு வதக்கிறது. மீதியை மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம். அங்கே இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டை சேர்த்து, பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதோடைய எடுத்து செஞ்சு கூடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மரம் பண்ணி கழுவி பச்சை மாசம் பண்ணுங்க. அதுக்கு வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விடுங்க. கட் பண்ணி அந்த ஒரு பக்கம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்சம் கரைச்சி வச்சு தக்காளி வச்சு பேசுங்க. எடுத்து வச்சுருந்தேன். ஏறாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, மிக்ஸ் பண்ணி கலரிடுங்க. அரைச்சி வச்சு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு யூஸ் பண்ணி நல்லா கலரி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா காரம் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசியை கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ எறா யூஸ் பண்ணியிருக்கேன். உரிச்சி வச்ச எறா அரிசியை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன்
அரை கிலோ அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி புதினா ஜூஸில் சேர்த்துட்டதுனால ஒரு 1/2 டம்ளர் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அது ஒரு 1/2 டம்ளர் இருக்குன்றதுனால இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. எடுத்து வச்சு உப்பு கலந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருந்த பிறகு தயிர் கொஞ்சம் சேர்த்து தயிர் கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷம் மிளகாய் பிழிஞ்சி விட்டுக்கோங்க. கலரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கரம் மசாலா வாசனைக்கு ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நீ குக்கரை போட்டு இப்போ மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரான் பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இருங்க லைட்டாக அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் தூவி விட்டுட்டு ப்ரான் பிரியாணி ரெடி. ப்ரான் பிரியாணி இப்போ சைட் டிஷ் முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் கடலைனால கொண்டு வந்து லைட்டாக கலரி விடுங்க. முட்டையை எடுத்து அதில் முட்டையை போட்டு எடுத்துருங்க. முட்டையை நான் ஆஃப் ஆஃபாக பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து ஃப்ரை ரெடி. இதுதான் நான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் ப்ரான் பிரியாணிக்கு.